பாவம் செய்த ஒருவன் நரகத்துக்கு அனுப்பப்பட்டான் நரக பள்ளத்தாக்கிலிருந்து வந்த அவன் நடந்து கொண்டிருந்தபோது பாதையில் ஒரு சிலந்தி பூச்சி இருந்ததை பார்த்து அதை மிதிக்காமல் கவனமாக சென்றான் பிற உயிரை கொல்லாமல் இருந்ததற்காக அவன் கணக்கில் கொஞ்சம் புண்ணியம் சேர்ந்தது உடனே அந்த புண்ணியத்துக்கான பயணம் கிடைத்தது நரகத்திலிருந்து மேலே வருமாறு அவனை அழைத்தார்கள் எப்படி மேலே ஏறி வருவது என்று அவன் கேட்டான் இதோ தொங்குகிறது பார் சிலந்திகளை இதை பிடித்துக்கொண்டு மேலே ஏறி வா என்று சொன்னார்கள் அவனுக்கோ அவநம்பிக்கை இவ்வளவு மெலியதாக இருக்கும் இந்த சிலந்தி நம்மை தாங்குமா கையால் தொட்டதும் அறுந்து போகுமே இதை நம்பி எப்படி மேலே ஏறி செல்வது என்று யோசிக்கத் தொடங்கினான் அவனது தயக்கத்தை பார்த்து மேலே இருந்தவர்கள் தைரியமாக வா இலை அறுந்து விடாது என்று சொன்னார்கள் அவனும் சிலந்தி இலையை பிடித்து மேலே பாதி வரை சென்றுவிட்டான் அப்போது திடீரென்று கீழே பார்த்தான் அவனைப் போலவே பல பேர் சிலந்தீழையை பிடித்து மேலே வந்து கொண்டிருந்தார்கள் அவனுக்கு ஆத்திரமாத்திரமாக வந்தது புண்ணியம் செய்தது நான் பலனை பெற வேண்டியது நான் இவர்கள் எல்லோரும் மேலே வர பார்க்கிறார்களே என்று கோபித்து கீழே இருந்தவர்களை காலால் எட்டி உதைத்தான் எல்லோரும் எழுந்தார்கள் அவனும் கூட திரும்பவும் நரகத்துக்குள் விழுந்து விட்டான் என்ன காரணம் எப்போது அவன் பொறாமைப்பட்டானோ எப்போது சுயநலத்தால் மற்றவர்களை எட்டி உதைத்து கீழே தள்ளினானோ அப்போதே சிலந்தியலையும் அறிந்து விழுந்தது அந்த சுயநல காரணம் கீழே விழுந்தான்